வணக்கம்டா மாப்பிள்ளைகளா, என்னத்தில் உன் ஐடி அதுக்குள்ளே டம்மி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்காதீங்க. இது நம்ம ஐடி கிடையாது, நம்ம ஐடி தான் ஆனால் வேறு மாதிரி நம்ம ஐடி. ஓகே, ஏன் இந்த ஐடியில் வந்திருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நல்ல கண்டென்ட் சிக்கியிருக்குது, நிறைய பேருக்கு தேவைப்படுற கண்டென்ட்டு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து சீரியஸாக ஆட மாட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எடுத்திங்கன்னா டோர்னமெண்ட்டு ரெகுலராக ஆடணும், அந்த மாதிரி ஃபைட்டு அப்படி தான் போயின்னு இருக்கும். ஓகே, ஒன் பை ஒன்னாக மேக்ஸ் பண்ணி கரெக்டாக ஆடுவோம். டிஹெச் 11 மேக்ஸ் பண்ணுவோம், 12 மேக்ஸ் பண்ணுவோம். ஒரு ஒரு பில்டிங், ஈச் அண்ட் எவ்ரி பில்டிங், இந்த எலிக்சர் ட்ரில்லர் வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டு தான் அடுத்த டிஹெச்சே போவோம். ஸோ இப்படி நம்ம வந்து டோர்னமெண்ட் சைடு ஒரு சைடு இப்படி போவோம். இன்னொரு பக்கம் வந்து என்ஜாய் பண்ணி ஆடுறவங்க இருப்போம், நிறைய பேர். நம்ம வந்து எல்லா ட்ரூப்பையும் அன்லாக் பண்ணி ஆடணும்னு நினைப்போம். எல்லா நியூவாக வந்து பெட்ஸ் வந்திருக்குது, நியூவாக ஹீரோஸ் வந்திருக்குது, இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஹெச்சை டக்கு டக்கு டக்குன்னு ரஷ் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கான ஒரு நல்ல ஒரு ஐடியா உள்ள டாபிக் தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே தலா, ஃபஸ்ட்டு ரஷ்டு ஐடினா என்னன்னு சொல்லிடுறேன். ரஷ் ஐடினா ஒன்றுமே கிடையாது தலா. இங்கே பாருங்கள், இந்த டிஹெச் இருக்குல்ல, இதை மட்டும் மேக்ஸ் பண்ணிட்டே வந்துடுவானுங்க. மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோயர் லெவலில் இருக்கும், லெவல் 2 லெவல் 1 இருக்கும். டிஃபென்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டம்மியாகவே வச்சுருப்பாங்க. டிஹெச்சு இந்த ஹீரோஸ் மட்டும் அன்லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்கு தேவையான கொஞ்சமாக ஸ்டோரேஜ் மட்டும் மேக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் ரஸ்ட் ஐடிஸு. ஓகே, இப்போ ரஸ்ட் பண்ணி வந்துட்டோம், எல்லாமே என்ஜாய் பண்ணியாச்சு. இனிமே எப்படி ப்ராப்பராக மேக்ஸ் பண்ணுறது, அதுதான். ஸோ இந்த ஆர்டர் தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ராக்ரஸ் பேஸ் பார்த்துருப்பீங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ எப்பயும் போல் மேக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த ஐடிஸை ரிவர்ஸில் ஆடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, டிஹெச் ஆல்ரெடி மேக்ஸ் ஆகிருக்கும், அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு எடுத்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் காரியம் என்னென்னா, சிசி இதை வந்து மேக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை ஏன் மேக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சீஜ் மிஷின் கிடைக்கும், இது போக வந்து பார்த்திங்கன்னா 45 கெப்பாசிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ 45 கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் அட்டாக் பண்ணலாம், வார் அட்டாக் பண்ணலாம், சிடபிள்யூல் அட்டாக் பண்ணலாம். இது போக லூட் ஆடுறதுக்கும் சிசி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ மெயினாக இதை ஒன்று பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 ஸ்பெல்லு கிடைக்கும். ஸோ டிஹெச் 15 வந்துட்டிங்கன்னா வி ஹாவ் ஸ்பெல் கெப்பாசிட்டி 3 வந்துடும். இது போக சீஜ் மிஷின் ஒன்று, ட்ரூப் கெப்பாசிட்டி. ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் செகண்டரியாக என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரே ஒரு பில டர் வச்சு இந்த லேபார்ட்டி இருக்குல்ல, இதை வந்து மேக்ஸ் பண்ணி விட்ருங்க. கரண்ட் டிஹெச் லெவலுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா தான் அதுக்கப்புறம் லேட்டராக இந்த ஒரே ஒரு அப்கிரேட் போட்டிங்கன்னா போதும், லேட்டராக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுற டாப்பிக்கு நான் லேட்டராக வர்றேன். இப்போ நமக்கு தேவையே கிடையாது, ரிசர்ச் ஆப்ஷன் வந்து லேட்டராக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சிசி, செகண்ட்ரியாக என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, ஸ்டோரேஜை மட்டும் லைட்டாக டச் பண்ணி வச்சுருங்க. 2 கோல்டு ஸ்டோரேஜு, 2 எலிக்சர் ஸ்டோரேஜை மட்டும் கொஞ்சம் குயிக்காக மேட்ச் பண்ணி விட்ருங்க. நமக்கு ட்ரூப்ஸாக இருக்கட்டும், ஹீரோஸாக இருக்கட்டும், அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லூட்டு தேவைப்படும் தலை. டிஹெச் 15 பொறுத்தளவு ஃபுல் கெப்பாசிட்டி கேட்பானுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து செகண்ட்ரியாக லைட்டாக இதை மட்டும், இந்த எலிக்சர் ஸ்டோரேஜஸ் அண்ட் தென் கோல்டு ஸ்டோரேஜ், டி ஸ்டோரேஜ், இதுகளை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க, மேட்ச் பண்ணிக்கோங்க. தேர்டு, எங்கே போகிறீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக டார்கெட் பண்ண வேண்டியது ஹீரோஸ் தான் தலை. ஹீரோஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். 1 பை 1 டவுன் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 பில்டராச்சும் ஹீரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக எப்பயுமே கிங்ன்ற மாதிரிங்க, எடுத்த உடனே குயின் மேலே தான் கை வைங்க, சரியா? ஓடுகாலி அவள் தான் தனியாக நம்ம லெஃப்டில் இருந்துச்சா ரைட்டில் போவோம், அதனால் அவளை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸ் பண்ணணும். குயினுக்கு மட்டும் ஒரு பில்டர் விட்டுருங்க, பேக் டு பேக் மேக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது போக ஏன் நான் ஹீரோஸ் மேக்ஸ் பண்ண சொல்கிறேன்னா, இதுக்குள்ளே இன்னொரு டாபிக் இருக்குது. நம்ம வந்து ரஸ்ட் பேஸை மேக்ஸ் பண்ணணும்னா, நம்ம டைரெக்டாக லூட் ஆடினா மட்டும் பத்தாது, வாரும் ஆடணும், சிடபிள்யூலும் ஆடணும். இந்த ரெண்டுக்கும் வந்து ஹீரோஸ் முக்கியம். லூட் வந்து நீங்கள் வந்து சும்மா ஸ்னீக்கி காப்ளின் எடுத்துகிட்டு போய் அடிக்கலாம், பார்பேரியன்னு ஆர்ச்சர் வச்சு அடிச்சுட்டு லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அப்கிரேட் போட்டுடலாம். ஆனால் சிடபிள்யூஎல் அண்ட் தென் வாரில் அப்படி கிடையாது. நீங்கள் அடித்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டாராவது சேஃபர் சைடு எடுக்கணும். நான் ஏன் வார் அண்ட் சிடபிள்யூல ஆட சொல்கிறேன்னா, சிடபிள்யூல ஆடினீங்கன்னா மெடல்ஸ் கிடைக்கும். ஸோ மெடல்ஸ் வச்சு நீங்கள் இங்கே ஷாப்பில் போயிட்டு யூ கேன் பை, இங்கே பாருங்கள், ஹீரோ புக்ஸ் வாங்கலாம், இல்லை ஹேமர் ஆஃப் பில்டிங் வாங்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்கும் யூஸ் ஆகும். டக்குன்னு உங்களுக்கு பேஸை மேட்ச் பண்ணுறதுக்கு
சிடபிள்யூஎல் மெடல்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நோட் பண்ணிக்கிங்க, யாராவது ஒருத்தன் ஃப்ரெண்டு கிளானில் போய் இந்த ஐடியை பார்க் பண்ணிவிடுங்க, அவன்கிட்ட சண்டை போட்டு போனஸ் மெடலோடு வாங்கிடுங்க. கொஞ்சம் கூட மெடலை விட்டு கொடுத்துடாதீங்க. தலை பெரிய கிளானில் போய் எப்படியா கெஞ்சி பிறகு கேட்டு ஒரு ஸ்லாட்டு பிடிச்சி சிடபிள்யூஎல் ஆடிடுங்க. இதுபோக வார் ரெகுலராக ஆடிடுங்க. வார் ஆடினீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 lakhs உங்களுக்கு லூட்டு தனியாக வந்துடும். 2 days once அது ஒரு தனி லூட்டு வந்துகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக கன்னீஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ மொத்தம் 3 பார்த்துட்டோம். 4வது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் தலை. இந்த பெட்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப டேஞ்சர். இங்கே பார்த்தீங்களா, இன்னும் இதெல்லாம் அன்லாக்கே ஆகலை. ஒரு ஒரு பெட்ஸும், இப்போ எத்தனை பெட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கிட்டத்தட்ட 8 பெட்ஸ் இருக்குது. ஸோ 8 பெட்ஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் தெரியுமா, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடும் 8 பெட்ஸையும் மேக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஒரு பெட்ஸும் 5 லெவலு, ஒரு ஒரு லெவலுக்கும் 5 டேஸ் ஆவரேஜாக போட்டிங்கன்னா ஒரு பெட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு 50 days ஆகும் தலை. சரியா, 10 லெவலு 50 days ஆகும் இது ஒரு பெட்டுக்கு. ஸோ 8 பெட்டுக்குனா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 400 டேஸ்க்கு கொஞ்சம் கூட வந்துடும். ஓகே, நான் எக்ஸாக்டாக சொல்லலை, 50 டேஸ்னால் 50 டேஸ் இருக்காது, நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம். ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஒரு 50 to 55 நாள் தலை. ஓகே, ஸோ இது போக நம்மளும் கொஞ்சம் கேப் விடுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, டி சேர்க்கணும், ஹீரோஸ் டவுன் பண்ணணும், பெட்ஸ் அப்கிரேட் பண்ணணும். பெட்ஸு நீங்கள் முடிக்கிறதுக்கு மினிமம் வித் கோல்டு பாஸோடு ஆனீங்கனாலே 1 year ஆகிடும். ஓகே, அதனால் இதை மட்டும் கேப் விட்டுறாதீங்க, மிச்சம் எதுக்குனாலும். ஸோ இதெல்லாம் லேட்டராக பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 4th டாபிக் சொன்னேன் இல்லையா, இந்த பெட்ஸு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கிங்க. இது போக 2 பில்டர் வந்து நான் வந்து ஏற்கனவே என்கேஜ் பண்ண சொல்லிட்டேன் உங்களை, ஹீரோஸ்க்கு ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று. தேர்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதாவது பில்டரில் தேர்டு சொல்கிறேன், ஆர்டரில் சொல்லலை, பில்டரில் தேர்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஆர்மி கேம்ப் இருக்குல்ல அதில் கை வைக்க போகிறீங்க. ஒரு பில்டரு மஸ்ட்டு 4 கேம்பையும் நீங்கள் மேக்ஸ் பண்ணிடணும். மேக்ஸ் பண்ணிங்கன்னா தான் சிடபிள்யூஎல்லாக இருக்கட்டும், வாரா இருக்கட்டும், உங்களால் வந்து உருப்படியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும், மேக்ஸிமம் கேம்ப் கெப்பாசிட்டியோடு போய் ஆட முடியும். இது கூட வேணாம், சிஹெச் மிஷினை நம்ம வாங்கிக்கலாம், சிசியில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கிளானில் நமக்கே இன்னொரு ஐடி இருக்கும், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஐடியிலேருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஒர்க் ஷாப்பை விட்டுருங்க, இந்த ஆர்டரை மட்டும் விட்டுறாதீங்க தலை. ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்லிட்டேன் தலை. அப்போ டிஃபென்ஸ் ஏன் கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா, எப்படி பார்த்தாலும் நம்ம பேஸ் வந்து ரஸ்ட் பேஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு, பார்த்தாலே அடிப்பானுங்க வார்லேயும் சரி சிடபிள்யூஎல்லையும் சரி. ஓகே, அதனால் டிஃபென்ஸை நீங்கள் கண்டுக்காதீங்க. இந்த ஏரியா, இந்த ஹாஃப் ஆஃப் த ஏரியா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, இதை மேக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க. டிஃபென்ஸுக்கு வந்து லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுலே கடைசியாக ரஸ்ட் பேஸில் வந்து லாஸ்ட்டாக தான் வரணும். ஆனால் இதே இது ப்ராப்பரான பேஸில் மேக்ஸ் பண்ணி வர்ற ஒரு ஒரு லெவலாக டிஹெச் லெவலாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்ற மேக்ஸ் பண்ணி வர்ற பேஸுக்கு ரிவர்ஸ் ஆர்டர், டிஃபென்ஸ் தான் ஃபஸ்ட்டு கை வைக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டோரேஜு இதுகளுக்கெல்லாம் லேட்டர் பார்ட்டில் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரும். ஆனால் இங்கே அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரு, டிஃபென்ஸாக லாஸ்டில் கை வைக்கணும். அந்த டிஃபென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் சொல்லிடுறேன், ரொம்ப நான் இழுக்க விரும்பலை இந்த டாப்பிக்கை. ஸோ டிஃபென்ஸ் வந்து மேக்ஸிமம் இது இருக்குல்ல, ஏரியாஸ் கிளாஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஆரம்பிங்க. ஸ்கேட்ரு, ஈகிளு, இன்ஃபர்னோ, அதுக்கப்புறம் எக்ஸ்போஸு, அதுக்கப்புறம் 1x1 வாங்க, லாஸ்ட்டில் கெனானுக்கு வாங்க மார்ட்டர், அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாம்ஸு, கடைசியாக வந்து இந்த இது ரிசோர்ஸ்க்கெலாம் லாஸ்ட்டாக வாங்க. ரிசோர்ஸ் நம்ம வந்து டெட் பேஸ் அடித்தே எடுத்துக்கலாம் தலை. ஓகே, இதெல்லாம் கண்டுக்காதீங்க. மைனர்ஸு இது வேணால் பண்ணிக்கோங்க, இது பேர் என்னது, டார்க் எலிக்சர் ட்ரில்லர் வேணால் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது நமக்கு தேவை. டி வந்து பெட்ஸுக்கு தேவை, ஹீரோஸ்க்கு தேவை, ரிசர்ச்சுக்கு தேவை. ஓனோ தலை, ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கே நான் ஃபஸ்ட்டே ஸ்கிப் பண்ண சொன்னேன், இதை மட்டும் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இப்போ அகெயின் வரலாம். ரிசர்ச் மட்டும் நான் சொல்லலை, லேபை மட்டும் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க, மிச்சத்தை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த டாப்பிக்கு வரலாம். நான் ஏன் இதை ஸ்கிப் பண்ண சொன்னேன்னா, இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம பேஸ் ரஸ்ட்டுன்னு தெரியும், நம்மளை அடிச்சுப்பிடுவானுங்கன்னு தெரியும். அதனால் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது லூட் அட்டாக் மட்டும்தான். நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா, பார்பேரியன் வச்சு ஆர்ச்சர் வச்சு தான் அடிக்க போகிறீங்க. ஓகே, வெளியில் இருக்கிற எலிக்ஸர் ட்ரில்லர்ஸு, டி ட்ரில்லர்ஸ் அடிச்சுட்டு தான் லூட் எடுத்துகிட்டு வர போகிறோம் லூட் அட்டாக்கில். ஓகே, இது போக இதை மட்டும் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்னீக்கி கப்ளின் வச்சு ஆடுங்க, அப்படி இல்லையா பார்பேரியன் ஆர்ச்சர்ஸ் எனஃப், இது ரெண்டு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லூட் அட்டாக்கு இது ஓகே தலை, பார்பேரியன் ஆர்ச்சர் ஸ்னீக்கி. அப்போ எங்களை வாராட சொல்கிறீங்க, சிடபிள் ஆட சொல்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்கன்னா,
எப்பயுமே ஒரே ஒரு அட்டாக் மட்டும் கையில் வச்சுக்கோங்க தலை. ஒரு ஒன்று இ ட்ராகன் அட்டாக்கு, இல்லை ட்ராகன் ட்ராகன் ரைடர் அட்டாக்கு, அப்படி இல்லையா கிரவுண்டில் பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு அட்டாக்கு. நான் இப்போ எலக்ட்ரா டைட்டன் பண்ணுறேன், நீங்கள் சூப்பர் போலர் பண்ணலாம், இல்லை வேறு எனி அட்டாக்கு. அந்த ஒரு அட்டாக்குக்கான ட்ரூப்ஸும் ஸ்பெல்ஸும் மட்டும் மேக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, மிச்சம் எல்லாத்தையும் நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். ஒரே ஒரு அட்டாக் வச்சு நீங்கள் வந்து வார்லேயும் சிடபிள்யூலையும் 2-star பண்ணால் பத்தாதான். ஒரு இ ட்ராகன் மேக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லையா கிரவுண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கிரவுண்ட்லனா நிறைய தேவைப்படும். ஹீலர்ஸ் மேக்ஸ் பண்ணணும், அது மேக்ஸ் பண்ணணும், இது மேக்ஸ் பண்ணணும், லென்த்தியாக போகும். ஓகே, யாரில் ட்ராகன் ட்ராகன் ரைடர் அப்படி இல்லைன்னா இ ட்ராகன் மேக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இதுதான் தலை, நான் சொல்ல வேண்டிய டாபிக் இது தான், இவ்வளோ தான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கு மேலே நம்ம லென்த்தாக இந்த டாப்பிக்கை கொண்டு போக வேணாம்னு நினைக்கிறேன். மேலும் வேறு எதுனா உங்களுக்கு டவுட் இருக்குதே அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை வேறு ஆர்டரும் நிறைய பேர் சொல்லுவானுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த டாப்பிக்குன்னு இல்லை, வேறு எதனா டாப்பிக்கில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கும் ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோவோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் டமெண்ட் விடைபெறுவது உங்கள் லெஜண்ட் லோகன் கைஸ். பை பிரதர்ஸ்.